Good morning students, now we will discuss the topic of molecules of elements. A molecules of an element consist of fixed number of one type of atom chemically combined. So one type of atom, ore oru maadhiriyana type of atom. So adha pathi keela table column la some gaseous molecules pathi kuduthirukanga. First table column pathinga appadina molecules of diagram chlorine gas parunga. So two irukku, two irukkungala. Some gases kuduthirukanga are made up of two atom of same elements. Example chlorine, chlorine molecule paarenga, chlorine gas paarenga. So rendu Cl irukku, understand aagudhungala. 2Cl paarenga, 2Cl, rendu Cl. Keela irukku diagram idu ball and stick model. Molecular model வந்து ball and stick model. அதே மாதிரி ஆக்சிஜன் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் அப்படிங்கிறது இங்கே என்ன எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா பாண்ட் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும். பாண்ட், பாண்ட்னா பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தென் நைட்ரஜன் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜனில் வந்து இதே மாதிரி தான் பால் அண்ட் ஸ்டிக் மாடல். நைட்ரஜன் அந்த ப்ளூ கலருங்கிறது நைட்ரஜன் ஐட்டம் அண்ட் அந்த வேவில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளூ கலர் பால் வந்து அது ஒரு நைட்ரஜன் ஐட்டம். ரெண்டு நைட்ரஜன் ஐட்டமும் கெமிக்கலி கம்பைனடு. அந்த கெமிக்கலி கம்பைனடு அப்படிங்கிறது தான் அந்த பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? கீழே இருக்கிறது அந்த பால் ஸ்டிக் மாடல், இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறதுக்காக அந்த பால் ஸ்டிக் மாடல் வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் கெமிக்கலி கம்பைனடு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம், ஸோ இங்கேயும் அதே மாதிரி தாங்க சார். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் கெமிக்கலி கம்பைனடு. இல்லை ஃபார் அன் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல்ஸ் மாடல் பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸினுடைய டயக்ராம், வாட்டர் மாலிகுல்ஸினுடைய டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாலாக இருக்கிறது வந்து ஆக்சிஜன் ஐட்டம், அந்த ப்ளூ கலர் பால் வந்து ஹைட்ரஜன் ஐட்டம். ஹைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த ஐட்டம், ஆக்சிஜன் இஸ் ஒன் ஆஃப் த ஐட்டம். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். த ரேஷியோ ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஐட்டம் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ வெதர் வாட்டர் இஸ் இன் லிக்விட், சாலிட் ஆர் கேசியஸ் ஸ்டேட். ஸோ அதனுடைய வாட்டருடைய ரேஷியோ வந்து மாஸ் இன் மாஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 1:8 அப்படின்னு சொல்கிறோம். வாட்டருடைய ரேஷியோ, தட் மீன்ஸ் இதுதான் மாலிகுல் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு ரேஷியோ, அந்த ரேஷியோ வந்து 1:8 அப்படின்னு சொல்கிறோம். த வாட்டர் மாலிகுல்ஸ் மாடல் ஆஃப் மாலிகுலர் வாட்டர், மாடல் ஆஃப் மாலிகுலர் வாட்டர். ஸோ செகண்ட் டேபிள் காலம் பார்ப்போம். அந்த செகண்டரி டேபிள் காலம் காம்பவுண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து CO2 அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் பாருங்கள், சைடில் இருக்கிறது ரெண்டுமே ஆக்சிஜன் ஐட்டம், சைடில் இருக்கிறது ரெண்டும் ஆக்சிஜன் ஐட்டம். அண்ட் தென் அனதர் ஒன் அமோனியா மாலிகூல், அமோனியா ஃபார்முலா NH3, அமோனியா ஃபார்முலா NH3. ஸோ அந்த NH3 அமோனியாவில் பாருங்கள் கீழே வந்து அமோனியா மாலிகுலுடைய பால் ஸ்டிக் மாடல் கொடுத்துருக்காங்க. அண்டு தென் ஹைட்ரஜன் குளோரைடு, ஸோ HCl, அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு நம்ம நேம் சொல்கிறோம், HCl. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஐட்டம் கெமிக்கலி கம்பைனடு. திஸ் இஸ் த மாலிகுல் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ இதுலேயே அண்ட் அனதர் ஒன், ஒரு டியூனோ இருக்குங்க. இந்த டியூனோ வந்து பிஸ்மத் இன் ஸோ டயேரியா மெடிஷன், அதாவது பிஸ்மத் இஸ் ஆன் எலமெண்ட் தட் அகஸ் நேச்சுரலி, இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமன் தான், எலமெண்ட்ஸ் தான். இட் இஸ் கம்பைன்டு வித் அதர் எலமெண்ட்ஸ் டு மேக் மெடிஷன் ஃபார் டயேரியா ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது வயிற்றுப்போக்கு மருந்து தயாரிப்பில் இந்த பிஸ்மத் எலமெண்ட்ஸ் இன்னொரு எலமெண்ட்ஸ் கூட சேர்ந்து மருந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிஸ்மத் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ஸ் இன்னொரு எலமெண்ட்ஸ் கூட சேர்ந்து சும்மா நம்ம இந்த டயேரியா மெடிசன் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது டு யூ நோ எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் டாபிக் எலமெண்ட்ஸ். மேட்டர் இஸ் கிளாஸ்ஃபைடு இன்டூ டூ ப்ராட் கேட்டகரிஸ், நேம்லி பியூர் சப்ஸ்டன்ஸ்
and mixes. Pure substance are further divided into two categories as elements and compounds. So, matter in its simplest form is called an element. What is an element? So, and the elements அப்படிங்கிறது என்னன்னா மேட்டரில் ஒரு சிறிய பார்ட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் அன் எலமெண்ட். வி ஆர் யூஸிங் மெனி எலமெண்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஃபார் அன் எக்ஸாம்பிள், காமன் சால்ட். காமன் சால்ட் மீன்ஸ் நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்றனுடைய உப்பு, அந்த உப்பு தான் காமன் சால்ட். அதனுடைய ஃபார்முலா சோடியம் குளோரைட். ஸோ காமன் சால்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சோடியம் குளோரைட் மீன்ஸ் NaCl அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, NaCl. ஸோ இந்த Naங்கிறது சோடியம். த காமன் சால்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சோடியம்ங்கிற ஒரு எலமெண்ட்ஸும் குளோரின் அப்படிங்கிற எலமெண்ட்ஸுனால் ஆனது. அதே மாதிரி சேம் மெக்னீசியம் அண்டு பாஸ்பரஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிராக்கர்ஸ். கிராக்கர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் டூ எலமெண்ட்ஸ். ஒன் ஆஃப் த வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன சார்? வாட் இஸ் த மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர்? H2O. இதில் வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் இட்? ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். தேர் ஆர் டூ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சல்ஃபர் இஸ் யூஸ்ட் அஸ் மேனூர் இன் அக்ரிகல்ச்சர். அதேமாதிரி கேலியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மொபைல்ஸ். மொபைல் தயாரிப்பில் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு சிலிக்கான் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப்ஸ், அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி எத்தனை எலமெண்ட்ஸ் தான் இருக்குன்னா, தேர் ஆர் 118 நோன் எலமெண்ட்ஸ் டில் டேட். இதனால் வரலாம் ஆத்தென்டிக் பண்ணுறது 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் அவுட் ஆஃப் திஸ் 94 எலமெண்ட்ஸ் அகர்ஸ் நேச்சுரலி, வைல் 24 எலமெண்ட்ஸ் ஆர் சிந்தசிஸ்டு. தட் மீன்ஸ் ஆர்டிஃபிஷியலி சிந்தசிஸ்டு, செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சர் அப்படின்னா இயற்கையாக உருவான தனிமங்கள். 94 எலமெண்ட்ஸ் வந்து நேச்சராக கிடைக்கிது. 24 எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தசிஸ்டு ஆர்டிஃபிஷியலி இன் தி லெபார்டரி. நம்ம லேபில் நாமளாக தயாரிக்கிறது அந்த எலமெண்ட்ஸ், நேச்சுரல் எலமெண்ட்ஸ் வச்சு அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்க. நெக்ஸ்ட்டு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். வி கேன் கிளாசிஃபைடு த எலமெண்ட்ஸ் ப்ராட்லி இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதை வேதிப்பண்புகளை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அதை மூன்று வகையாக பிரிக்கிறோம். மெட்டல்ஸ் அப்படின்னா உலோகம், நான் மெட்டல்ஸ் அப்படின்னா அலோகம், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா உலோக போலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தமிழில் அப்படி தாங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ மெட்டல்ஸ்னால் என்ன பார்ப்போம். மெட்டல்ஸில் வி ஹாவ் டூல்ஸ், யுடென்சில்ஸ் அண்டு ஜுவல்லரி மேட் ஆஃப் சில்வர், காப்பர், அயன், கோல்டு, அலுமினியம் எக்ஸட்ரா. ஸோ இவையெல்லாம் பை ஹேமரிங் ஆர் ரோலிங் வி கேன் டிஃபார்ம் திஸ் மெட்டீரியல்ஸ் இன் டு வேரியஸ் ஷேப்ஸ். நம்ம வந்து இதை வந்து நம்ம ஹேமர் சுத்தியால் அடித்தோ அல்லது ரோல் பண்ணியோ நம்ம வந்து வேறு ஒரு ஷேப்பாக மாற்றலாம். சச் எலமெண்ட்ஸ் ஆர் மெலையபிள். சார், மெலையபிள் மீன்ஸ் மெட்டீரியல் மே பி ஃப்ளாட்டன் இன் டு தின் சீட்டு ஆர் வேரியஸ் ஷேப்ஸ். அதுக்கு பேர் தான் மெலையபிள். அதாவது தகடாகவும் நம்ம வேரியஸ் ஷேப்பாகவும் மாற்றலாம். ஒரு மெட்டல்ஸ் நம்ம தகடாக மாற்றுறதுக்கு தான் நம்ம மெலையபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார், இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், வேரியஸ் மெட்டல்ஸ்னுடைய கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் ஃபஸ்ட் ஒன் காப்பர், அண்டு ரைட் சைடில் இருக்கிற லெட்டு, நிக்கல், ஸ்டீல், அயன், ஜிங்க், இதெல்லாமே மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெட்டல் ஆர் ஜென்ரலி ஹார்ட் அண்டு ஷைனி எலமெண்ட்ஸ். சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன் ஆஸ் இட் இஸ் சாஃப்ட். இது மட்டும் வந்து சாஃப்டாக இருக்கும், எக்ஸப்ட் சோடியம். சோடியம் மட்டும் சாஃப்டாக இருக்கும், அது ஆல் மெட்டல்ஸ் வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் மெர்குரி ஆர் சாலிடு. மெர்குரி மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கும். எல்லா மெட்டல்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சாலிடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, மெட்டல்ஸ் ஆர் மெலையபிள், கேன் பி பெண்ட் ஆர் பீட்டன் இன் டு சீட்ஸ், தே கேன் பி ட்ரான் இன் டு ஒயர்ஸ். அதை வந்து நம்ம ஒயராக கூட நம்ம மெட்டல்ஸ் மாற்றலாம், கம்பியாகவும் மாற்றலாம்.
So there are good conductor of heat and electricity. அது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை நன்றாக கடத்தும். நிறைய மெட்டல்ஸ் சொல்லலாம், எக்ஸாம்பிள் இந்த சொன்னோம்லீங்களா, காப்பர், லெட்டின், நிக்கல், அயன், ஜிங்க், கோல்டு, மெக்னீசியம் அண்ட் கால்சியம், இதெல்லாம் மெட்டலுக்கான எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த நான் மெட்டல்ஸ்? நான் மெட்டல்ஸ்னால் என்னங்க சார்? ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி டியூல் அண்டு சாஃப்ட். ஸோ என்னென்னங்க சார் நான் மெட்டல்ஸ்? சாஃப்டாக இருக்கும், ஜென்ரலாகவே இது சாஃப்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன நான் மெட்டல்ஸ்னால் பாஸ்பரஸ், சல்ஃபர் சொல்லலாம், சல்ஃபர், கார்பன் கூட நான் மெட்டல்ஸ், கார்பன், பாஸ்பரஸ், சல்ஃபர் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாங்க சார். இதெல்லாமே நான் மெட்டல். பர் டயக்ராம் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க, டயக்ராம்ஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டயக்ராமில் இங்கே கிவன் பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் கேன் பி கேசஸ், சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் இந்த ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்கும். நான் மெட்டல் சச்சஸ் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆர் கேசஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இந்த இதுவும் நான் மெட்டல்ஸ் தான், ஆனால் இது எல்லாமே எப்படி இருக்கும்னா ரூம் டெம்பரேச்சரில் கேசஸாக இருக்கும். கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் சாலிட், ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும். ஆனால் ப்ரோமின் மட்டும் லிக்விட் ஃபார்மில் இருக்கும், ப்ரோமின் மட்டும் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். நான் மெட்டல்ஸில் ப்ரோமின் திரவ நிலையில் தான் காணப்படும். ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இருந்தாலும் கிராஃபைட் வந்து இட் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எதுக்காக என்ன காரணம், இது மட்டும் வந்து ஏன் வந்து நான் மெட்டல்ஸில் ஆல் நான் மெட்டல்ஸ் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எக்ஸப்ட் கிராஃபைட்? ஏங்க சார் கிராஃபைட் மட்டும் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக செயல்படுது, என்னப்பா ரீசன் அப்படின்னு பார்த்தோமா, அதில் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால அந்த எலக்ட்ரான்ஸ்கள் மூவ் ஆகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறனால அது இட் கண்டக்ட் குட் எலக்ட்ரிசிட்டி, இட் கண்டக்ட் குட் எலக்ட்ரிசிட்டி, ஒரு நல்ல மின்சாரத்தை கடத்தும் கிராஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். அப்போ நம்ம என்ன நம்ம சொன்னோமோ அதுதான் இங்கே வந்து டேபிள் கால் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன், மெட்டல்ஸ் ஆர் லெஸ் ஸ்ட்ரெஸ், நான் மெட்டல்ஸ் ஆர் நான் லெஸ் ஸ்ட்ரெஸ். லெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா தே ஹாவ் எ ஷைனி சர்ஃபேஸ். மெட்டல்ஸ்லாம் ஷைனிங்காக இருக்கும், நான் மெட்டல்ஸ் வந்து நான் ஷைனி சர்ஃபேஸாக தான் இருக்கும். மெட்டல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாமே நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் சார் வந்து ரிப்பீட்டேஷனாக கொடுத்துருக்காங்க, ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ மெட்டல்ஸ் மேக் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரக், ஹென்ஸ் தேர் ஆர் யூஸ்டு டு மேக் அப்ஜெக்ட்ஸ் லைக் பெல். பெல்லெல்லாம் யூஸ் பண்ணுறோம் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் வந்து அப்படி கிடையாது சார், நான் மெட்டல்ஸ் நாட் மேக் எனி சவுண்ட், எந்த ஒரு சவுண்டும் கொடுக்காது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இது எல்லாம் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் நல்லா ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் இந்த டேபிள் காலம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலாய்ட்ஸ், வாட் இஸ் த மெட்டலாய்ட்ஸ்? மெட்டலாய்ட்ஸ் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். அதாவது மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டி, நான் மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டி ரெண்டும் சேர்த்து பெற்றிருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸுக்கு தான் நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமெனி, டெல்லூரியம், இதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டாபிக் சிம்பிள்ஸ் ஆஃப் ஆன் எலமெண்ட், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.